ஆண்டு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஆக்சுவலாக சார் என்ன உங்களுக்கு காமிச்சனா, கடந்த காணொலியில் ஸோ கிரேட்டிங் மூலமாக நம்ம வேவில் எடுத்த ஸ்லோவாக என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் நான் சொன்னேன். அதை உணர்ந்து கொள்வதற்காக இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், ஏ டிஃப்ராக்ஷன் கிரேட்டிங் கன்சிஸ்டிங் ஆஃப் 4000 ஸ்லிட்ஸ் பெர் சென்டிமீட்டர், ஒரு சென்டிமீட்டருக்கு 4000. ஆனால் ஆக்சுவலாக ஒரு மீட்டருக்கு சொல்லணும் இல்லையா, அப்போ அது மறுபடியும் 100 பெருக்கணும். அப்போ 4×10⁵ ஸ்லிட்ஸ் பெர் சென்டிமீட்டராக மாறிடும். ப்ராப்பர் யூனிட்டில் மாற்றினா, இஸ் இலுமினேட்டட் வித் அ மோனோக்ரோமேட்டிக் லைட் தட் ப்ரொடியூசஸ் தி செகண்ட் ஆர்டர் டிஃப்ராக்ஷன். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு 2, ரெண்டாவது ஆர்டர் டிஃப்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க. அட் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி, ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. வாட் இஸ் தி வேவ் லென்த் ஆஃப் லைட் யூஸ்ட், அப்போ என்ன கலர் வேவ் லென்த்தை நம்ம பயன்படுத்தணும். ஒரு சென்டிமீட்டரில் 4000 ஒளிபுகும் பிளவுகள், அப்போ விளிம்பு கொண்ட விளிம்பு விளை விளைவு கீற்றணி ஒன்று ஒற்றை நிற ஒளியினால் ஒளியிட்டப்படுகிறது. ரைட், ஒரு சென்டிமீட்டருக்கு பிள்ளைங்களா? ஸோ ஒரு மீட்டருக்குங்கும் போது 100 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அங்கே சொன்ன அதே தான். இவ் அமைப்பினால் 30 டிகிரி கோணத்தில், ஸோ ஆங்கிள் தீட்டா 30 டிகிரி, இரண்டாம் வரிசை விளிம்பு மீனிங் எம் இஸ் ஈக்குவல் 2, எனில் பயன்படுத்தப்படும் ஒற்றை நிற ஒளியின் அலைநிலையத்தை காண்க. ஒன்ஸ் இது இப்போ இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டு என்னமோன்னு தெரிகிற ப்ராப்ளம் ரொம்ப சுலபமாக போயிடும். ஸோ என் ப்ராப்பர் யூனிட்டுக்கு மாற்றிக்கோங்க, மாற்றிருக்கேங்க இல்லைங்களா, 4000 சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றிட்டேன். ஸோ 4×10⁵ ஸ்லிட்ஸ் பெர் மீட்டர், அது ஸ்லிட்ஸ் நம்ம எழுத முடியாதுல்ல, ஸோ பெர் மீட்டர். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி கொடுத்துருக்காங்க, எம் இஸ் ஈக்குவல் 2. எக்ஸ்பிரஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஏ ப்ளஸ் பி சைன் தீட்டா, இதான் நம்ம பார்த்தோம். ஏ ப்ளஸ் பி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம் லாம்டா. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வழி, சைன் தீட்டா டி ஏ ப்ளஸ் பிங்கிறது 1/n இல்லைங்களா, இஸ் ஈக்குவல் டு எம் லாம்டா, இதை நம்ம மறக்கக்கூடாது. ஸோ சைன் தீட்டா டிவைடட் பை என் இஸ் ஈக்குவல் டு எம் லாம்டா. இப்போ அவங்க நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா பை எம் என், நான் அங்கே வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சைன் 30, என் வந்து எவ்வளவு 4×10⁵, எம் வந்து 2. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு சைன் 30, சைன் 30 1/2, 2×4 8×10⁵. ஸோ 2×8 பிறகுனா 16, 1/16. 1/16 மனசுக்குள்ளே நம்ம எப்படி வச்சுக்கலாம், 1/4×1/4 வச்சுக்கலாம். 1/4 0.25×0.25, அதாவது 25² 625. அப்போ 0.25² 6.25×10⁻². ஸோ -2 மேலே போகும்போது அகேன் -5, 6.25×10⁻¹ மீட்டர். பொதுவாக லைட் அப்படி மீட்டரில் சொல்கிறதில்ல, நம்ம ஆங்ஸ்ட்ராங் யூனிட் மாற்றுவோம். ஸோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எல்லாத்தையுமே வந்து இன்னும் வந்து 10⁻³ அங்கே பாடினீங்கன்னா, பிள்ளைகளுக்கு சம்டைம்ஸ் இதெல்லாம் ஒன்றும் பழக்கம் இருக்காது, 6.25×10⁻⁷ தானே இருக்கு. ஸோ இது -10 மாறிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டில் கிடச்சிரும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ×10⁻³, அப்போ டிவைடட் பை 10⁻³ சரிங்களா. டிவைடட் பைனா என்ன அர்த்தம், இங்கே வரும்போது 6.25, இது வந்துட்டு -10 வச்சுக்கலாம், 10⁻³ -3 போது மேலே போகும்போது 1000 ஆகும். அப்போ 6.25×1000, ஸோ 6,250×10⁻¹ மீனிங் 6250 ஆங்ஸ்ட்ராங் யூனிட். சிம்பிளாக என்ன செஞ்சிடலாம், செஞ்சிடலாம் பிள்ளைங்களா, சரியா.